ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தெரிஞ்சுக்கலாம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இளநீர் அதை வந்து என்னென்ன நேரத்தில் குடிப்பது என்ன வகையான பயன்களை தரும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த உலகத்தில் வந்துட்டு இதுவரை கலப்படம் செய்யப்படாத ஒரே பொருள் என்னென்னு பார்த்தா அது இளநீர் தான். ஏன்னா இளநீர் வந்துட்டு ஒரு அதிசயமான ஒரு பானமாக வந்துட்டு நம்ம மக்களிடையே வந்து கருதப்படுங்க. கோடை வெப்பத்தை வந்துட்டு எதிர்த்து போவதற்காக நம்ம குடிக்கிற ஒரே பானம் இளநீர் தான். இவ்வளோ ஆற்றலை வழங்க இந்த இளநீர் வந்து என்னென்ன இருக்குது, எப்பப்போ சாப்பிட்லான்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஏற்பட்ட இளநீரை நம்ம எப்போ குடிக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, பகல் இரவு ரெண்டு நேரத்தில் எப்போ வேணாலும் இளநீரை குடிக்கலாம். ஆனால் பகல் பொழுதில் எப்போ வேணாலும் இளநீரை குடிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும், சரியான நேரத்தில் குடிக்கும்போது மட்டும்தான் அதோட நன்மைகள்லாம் நமக்கு வந்து சேருங்க. எந்த நேரத்தில் இளநீர் குடிக்கணும் அப்படின்னு எந்த வித கட்டாயமும் கிடையாது. காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் வந்துட்டு இளநீரை வந்து குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த இளநீரில் வந்து லாரிக் ஆசிட் வந்து இருக்குது. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடலோட வளர்ச்சியை மாற்றத்தை அதிகரிக்கவும் எடை குறைப்பிற்கும் உதவுதுங்க. முக்கியமாக அந்த கர்ப்பிணி பெண்கள் வந்துட்டு உடலில் நீர் சத்து அதிகமாக இருக்கும்னு டாக்டர்ஸாக சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அதிகமாக குடித்து வரும்போது உடல் நீர் சத்தை வந்து சமநிலையில் வச்சுருக்க உதவும். மலச்சிக்கல் அதிகமாக இருக்கிறவங்க இளநீரை வந்து தாராளமாக பருகலாம், அதிகமாகவே பருகலாம். கர்ப்ப காலத்தில் வந்து பெண்களுக்கு கால நேரத்தில் ஏற்படும் நெஞ்ச எரிச்சல் வந்துட்டு இந்த இளநீர்னால் மட்டும்தான் கட்டுப்படுத்தப்படும். அடுத்ததாக இளநீர் எப்போ குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் குடிக்கணும். முக்கியமாக இது வந்து விளையாட்டு வீரர்களுக்கு வந்து இது மிகச்சிறந்த பானமாக இருக்கும். ஏன்னா நம்ம உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி இளநீரை குடித்தோம்னா அது உடலில் வந்து நீரற்றத்தை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆற்றலை வந்து அதிகரிக்க பயன்படுது. அதே மாதிரி உடற்பயிற்சிக்கு பின்னர் வந்து இளநீர் குடிக்கும்போது தீவிர உடற்பயிற்சி செய்யும்போது உடம்பு வந்துட்டு கொஞ்சம் இளைப்பாற எலக்ட்ரோலைட்டுகள் அந்தோட இளைப்பை வந்து சமம் செய்கிறதுக்காக இந்த இளநீர் வந்து தேவைப்படுதுங்க. இளநீர் குடிப்பது வந்து சோர்வாக இருக்கிறவங்களுக்கு எதிர்த்து போராட உதவுகிறது. அதனால் நீங்கள் இளநீரை வந்துட்டு உடற்பயிற்சிக்கு முன்னும் பின்னும் தாராளமாக பருகலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டுக்கு முன்னும் பின்னும் தாராளமாக இந்த இளநீரை வந்து பருகலாம்னு சொல்கிறாங்க. அதாவது உணவுக்கு முன்னாடி வந்து இதை நீங்கள் குடிக்கும்போது புத்துணர்ச்சியாக நீங்கள் அன்றைய நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதிகப்படியான உணவு சாப்பிட்றதை தடுக்கவும் செய்யுது. அப்படிம்போது உங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உடலில் அதிகமாக பருமனாக இருந்தால் கூட அது குறைய சான்ஸ் இருக்குது. இதில் வந்து கலோரிகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க. அதனால் ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆயிரும். அதனால் பயப்படாமல் இதை சாப்பிட்லாம். உணவுக்கு பின்னாடி இதை நான் குடிக்கும்போது வயிற்றில் வீக்கம் ஏதாவது ஏற்படுறதை வந்து தடுக்குதுங்க. தொடர்ச்சியாக நீங்கள் இளநீரை குடிக்கும்போது அந்த எலக்ட்ரோலைட்டுகள் வந்துட்டு அளவு வந்து சமநிலையில் இருக்கிறதுக்கு உதவுது. ஆனால் தாராளமாக நீங்கள் சாப்பாட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பருகலாம். தூங்க போகிறதுக்கு முன்னாடி தாராளமாக நீங்கள் வந்துட்டு இந்த இளநீரை வந்து பருகலாங்க. இது ஒரு வகையான பதட்டத்தை வந்து குறைக்கிறதுக்கு உதவுதுன்னு சொல்கிறாங்க. இருதய துடிப்பை வந்து குறைக்கிறதுக்கும் உதவுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இளநீர் குடிப்பது வந்துட்டு மன அழுத்தத்தை குறைக்கவும் மன அமைதியை வந்துட்டு ஏற்படுத்த உதவுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி குடிக்கிறது ரொம்ப நல்லதோ அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நம்ம காலையில் எழுந்ததும் நம்ம உடலில் இருக்க நச்சுக்கள் ஃபுல்லாக ஈஸியாக உங்கள் சிறுநீர் பாதை வழியாக வெளியேற்றுவதற்கு இந்த இளநீர் வந்து நல்ல ஒரு வேலையை வந்து செய்யுதுங்க. அதனால் இந்த மாதிரியான நோய் தொற்று சிறுநீர் நோய் தொற்றுலேருந்து தவிக்கிறதுக்காகவும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு இளநீர் வந்து குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிடுவாங்க. அவங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு ஒரு மாதிரி பகலில் காலையில் எழுந்திரிச்சது தலைவலி அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். அந்த ஆல்கஹால் வந்துட்டு அந்த நீர் இழப்பை வந்து ஏற்படுத்தும். அதாவது உடம்பு வந்து அந்த நீர் வறட்சி அந்த மாதிரி ஏற்படுத்துறதுனால அது அடுத்த நாள் காலையில் அந்த தலைவலி குமட்டல் இந்த மாதிரி உணர்வுலாம் வரும். தேங்காய் நீரை வந்துட்டு அந்த ரெண்டு விஷயத்தையும் எதிர்த்து போராடும். அதனால் ஈஸியாக வந்துட்டு நீங்கள் இளநீர் குடிக்கும்போது அந்த வகையான பிரச்சனையிலிருந்து தவிர்க்கலாம். இந்த இளநீரோட பயன்கள் என்னென்ன அப்படின்றத நான் ஆல்ரெடி இந்த வீடியோ என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இளநீரை எப்போ பருகலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.